ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பிளாக் வந்து ஃபுல்லாகவே காணும் பொங்கல் அன்னைக்கு நடந்த கிளிப்பிங்ஸ் தான் எல்லாமே வந்து வந்திருக்கும். இது வந்து கோட்டைன்னு சொல்லுவோம், தென்னம்பாளையில் அந்த பாலை வச்சு தென்னம்மட்டையில் பின்னி அந்த டெக்கரேட் பண்ணி நாங்கள் முனீஸ்வரன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அது உள்ள தேங்காய் வச்சு கொண்டு போயிட்டு அங்கே கோவிலில் உடப்போம். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எங்கள் ஊரில் காணும் பொங்கல் அன்னைக்கு நடக்கும். இது வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலங்கள் வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து கோட்டை ஒருத்தவங்க தூக்கிட்டு போகிற மாதிரியும் எங்கள் வீட்டுக்கு எய்த்து வீட்டு பாப்பா வந்து போட்டிருந்தாங்க. அந்த கூந்தல்லாம் வந்து பின்னி இந்த கோட்டையில் வந்து டெக்கரேட் பண்ணுவோம். இதை சுற்றி வந்து கட்டி விடுறதுக்காக அதுக்கு வந்து அந்த கொழுந்து இதில் தான் வந்து அந்த இது பின்னுனா நல்லாயிருக்கும். அது அன்றைக்கி காலையிலேயே வந்து ஒரே பரபரப்பாக பாலை வெட்டுறது, இந்த மரம் தென்னை அந்த கீத்து பின்னுறதுக்கு மரம் வெட்டுறது, தேங்காய் பிடுங்கிறது, அந்த மாதிரி வந்து எல்லா வேலைகளும் காலையிலேயே பரபரப்பாக நடக்கும். எல்லா வீட்லேயுமே எல்லோரும் வந்து மோஸ்ட்லி நிறைய வீடு தவறாமல் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் இந்த கோட்டை வந்து எடுப்பாங்க. இந்த இது வந்து அந்த மட்டை பின்னினத்துக்கப்புறம் அதை வந்து மடக்கி அந்த அடிமட்டையை வந்து இப்படி இந்த மாதிரி வந்து சுருட்டணும். அடியில் உள்ளதை செதுக்கிட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி சணல் வச்சு கட்டிடுவாங்க. அந்த ஒரு ஷேப்புக்கு அங்கே எங்கே சணல் வச்சு எல்லாம் கட்டிட்டு நடுவில் வந்து வைக்கல் ஃபுல்லாக அமைக்கிடுவோம். அந்த வைக்கலை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு, ஏன்னா தேங்காய் வந்து தொஞ்சிடக்கூடாதுல்ல நம்ம தலையில் தூக்கும்போது, அதனால் வைக்கல் ஃபுல்லாக உள்ளே அமைக்கிட்டு தேங்காய் எவ்வளவோ 7-9 இது மாதிரி எவ்வளோ வேணாலும் வந்து நம்ம தூக்கிட்டு போகலாம். அவங்கவுங்க வேண்டிக்கிறது தான். தேங்காயை உள்ளே வச்சுட்டு 3 இது வந்து கயிறு போட்டு ஃபுல்லாக கட்டி பாலையை நடுவில் வச்சு அந்த எட்ஜ்லேயும் வந்து கட்டிடுவாங்க. பாலையை வந்து நல்லா விரிச்சு விடணும். விரிச்சு விட்டு தான் அது மாதிரி வந்து நான் கட்டுவாங்க. நடுவில் வந்து அந்த ஒரு குச்சியில் எலுமிச்சை பழம் குத்தி அதில் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு இது மாதிரி தான் வந்து இந்த குளம் வந்து கோவிலுக்கு பேக் சைடு இருக்கும். இந்த குளத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு கோவிலை சுற்றி 3 டைம் வரணும். அதுக்கப்புறம் வந்து கோட்டையை அங்கே பிரித்து அது உள்ளே இருக்க தேங்காயெல்லாம் செதர் தேங்காய் வந்து அடிப்பாங்க. எல்லாருமே அந்த காலத்துலேருந்து எங்கள் ஊரில் வந்து இந்த பழக்கம் வந்து இருக்குது, இந்த கோட்டை தூக்குற பழக்கம். எங்கள் தாத்தா அவங்களுக்கு பிஃபோர் உள்ள காலத்துலேருந்து வாழ்ந்தவங்க எல்லாருமே இந்த ஒரு பழக்கத்தை வந்து அப்போலேருந்தே கடைபிடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். எப்போவுமே பொங்கல் முடிஞ்சு அந்த மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து திருவிழா மாதிரி எங்கள் ஊரே வந்து ஒரு நல்ல பரபரப்பாக எல்லாரும் சொந்தக்காரங்க வர்றது அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அன்னைக்கு வருவாங்க ஊருக்கு சாமி கும்பிட. ரொம்ப சக்தி வாய்ந்த முனி கோவில் அந்த கோவில் வந்து அங்கே வந்து கோழி நேர்ந்து விடுவாங்க. அப்புறம் வந்து காலை கண்ணுக்குட்டி அந்த மாதிரி காலமாடு அதெல்லாம் வந்து நேர்ந்து விடுவாங்க சாமிக்கு. இது பக்கத்துலேயே வந்து விநாயகர் கோவில் இருக்குது பக்கத்துலேயே. அங்கே உள்ள கோவிலை வந்து சாமி கும்பிட்டுட்டு அதை சுற்றி வந்து குளம் இருக்கும். பேக் சைடு ஃபுல்லாகவே வயல்வெளி தான். இதுக்கப்புறம் வயல்வெளிக்கு போகிற ரோடு இது வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். அந்த நேச்சர் வந்து பயங்கர அந்தந்த தெரு வயசு வந்து அந்தந்த டைமிங்க்கு வந்து எல்லாம் சாமி கும்பிடுவோம். இது வந்து திரௌபதி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஆலமரத்துக்கிட்ட இருக்கும் ஊருக்குள்ளே போகிற லைனில். ஸோ அந்த கோவிலையும் வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இது வந்து எங்களோட குலதெய்வ கோவில், எங்களோட பட்டவர் கோவில். பட்டவர் பேர் வந்து எங்கள் குலதெய்வத்தோட பேர். அங்கேயும் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வந்துட்டோம். இது வந்து காளியம்மன் கோவில். ஊருலேருந்து உள்ளே வரும்போது நடு சென்டரில் இந்த கோவிலே இருக்கும். இந்த கோவிலை வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு தான் அடுத்து வந்து முனீஸ்வரன் கோவிலுக்கு வந்து எல்லோரும் போவாங்க. முனி கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் குட்டீஸ்லாம் வந்து இடையில வந்து அந்த டான்ஸ்லாம் ஆடிட்டு பயங்கர ஜாலியாக சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு ஃபேமஸான, மற்ற எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது, எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த காலத்திலிருந்து இருக்குது. இது எங்கள் ஊருக்குன்னே தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு திருவிழா இது வந்து அன்றைக்கி காணும் பொங்கல் அன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.